நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல் எவ்ரி திங் அபவுட் இஸ்லாம் தமிழ். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பதிவில் நோயாளி குணம் பெற ஒரு சிறந்த துஆ பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நோயாளி ஆரோக்கியம் பெற நாம் ஓத வேண்டிய துஆ, அஸ்அலுல்லாஹல் அலீம் ரப்பில் அர்ஷில் அலீம் ஐ யஷ்ஃபியக். இந்த குறிப்பிட்ட துஆவின் பொருள், உனக்கு ஆரோக்கியம் அளிக்க வேண்டும் என்று மகத்துவமிக்கவனும் மகத்தான அர்ஷின் இரட்சகனுமான அல்லாஹ்விடம் வேண்டுகிறேன். இந்த குறிப்பிட்ட துஆவை நோயாளியாக இருக்கவங்க மீது 7 முறை அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து நம்ம ஓதி அவங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா அவங்களுடைய நோயானது நீங்கிவிடும் இன்ஷா அல்லாஹ். 2வது துஆ, அன்னி மசன்னியல் அருளு வ அந்த அருஹமர் ரஹீமீன். பொருள், நிச்சயமாக என்னை நோயினாலான துன்பம் தீண்டியிருக்கிறது. இறைவனே, கிருபை செய்பவர்களுக்கெல்லாம் நீயே மிக கிருபை செய்பவனாக இருக்கின்றாய். துஆ இடம்பெறும் நூல் அல் குர்ஆன் 21வது அத்தியாயம் 83வது வசனம். இந்த குறிப்பிட்ட 2 துஆக்களையும் நாம நமக்காக வேண்டியும் பிறருக்காக வேண்டியும் நம்ம ஓதிக்கலாம். குறிப்பிட்ட இத்தனை அளவு தான் நம்ம இந்த 2 துஆக்களையுமே ஓதணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எவ்வளவு அதிகமாக ஓதுகிறோமோ அவ்வளவு அதிகமான சிறப்புகள் நமக்கு வந்துட்டு அல்லாஹூ தாலாவின் பக்கத்தில் இருந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் என எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.